அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது எஸ் இப்போ நம்ம கூட ராகுல் ப்ரோ அப்படின்னு கொடுக்க மாட்டேன் ஆக்டர் ராகுல் அப்படின்னு தான் சொல்லுவேன் ப்ரோ வெல்கம் சொல்லுங்க அவங்க கொடுத்த இந்த வாய்ப்பு தான் கூப்பிடுங்க ராகுல்ன்றது அவங்க கூப்பிட்டா ஓகே இனிமேட்டு அவங்க தான் ப்ரோ கூப்பிடுவாங்க கண்டிப்பாக அது எப்படின்னா ப்ரொமோஷன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதையும் தாண்டி ஃப்ரங்க்ஸ் இப்படி தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் இனிமேட்டு நாங்கள் உங்களை வந்து ஸ்டார் ஆகுல் அதாவது ஃப்ரேங்கில் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டு இருக்கோம் உண்மைங்களா ஓ உண்மைன்றது அந்த பதிலுக்கு அந்த பதில் உங்ககிட்ட இருக்குது ஏன்னா இப்போ பிகாஸ் யாருன்னு தெரியாமுறது பண்ணுறவங்க தான் ஃப்ரங்க்ஸ் இப்போ எல்லாேருக்கும் நான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு மேலே நான் பிராங்க் பண்ண முடியும் பட் இஃப் இன் கேஸ் நான் வந்து ஆல்ரெடி பத்து வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம் முடிஞ்சிச்சு அந்த அதுக்கப்புறம் அசார்ன்ற ஒரு பேக் போன் எனக்கு பக்கத்தில் இருந்த பற்றி அவர் வந்து இனிமேல் ஃபாலோ பண்ணார் நிப்பாக ஃப்ரேங்க் மட்டும் நிப்பாட்ட மாட்டோம் நான் இல்லாட்டியும் ஒவ்வொரு டைம் நானும் ஒரு வேஷம் போட்டு அசாரோட போய்ட்டு அப்படியே ஷூட்டிங் இல்லாத டைமில் போய் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்டைலோட அதே ஒரு ரியாக்ஷன்ஸோடு நான் உங்களுக்கு ப்ராங்க் கொடுத்துருவேன் நம்ம இல்லாமல் திரையிலும் நிறைய எங்களுக்காக ட்ரீட் இருந்துகிட்டே இருக்குது கூகுள் கூட்டுப்பண்ணாக இருக்கட்டும் இப்போது சிவகுமாரின்னு சபதமாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் வரப்போ நேர ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் உங்களோட இந்த ஸ்டெப்லாம் பார்க்குறப்போ என்ன நீங்கள் மெச்சூர்டாக இருந்தீங்க என்னெல்லாம் சேஞ்ச் ஒரு பண்ணியிருக்கீங்க இல்லைங்க நான் ஒரு ரெண்டு விஷயம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் என்னன்னா மக்களுக்கு வந்து பிடிச்சது மட்டும்தான் பண்ணணும் ஓவராக பண்ணக்கூடாது கான்ஃபிடண்ட்டாக பண்ணோம் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணக்கூடாது அவ்வளோதாங்க நான் எப்படி இருக்குன்னா அதே மாதிரி தான் போனேன் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்ம பண்ணுற அந்த பாதை இருக்குது பார்த்திங்கன்னா யூடியூப் அந்த யூடியூப்புக்கு வந்து பிடிச்சது எப்படி நம்ம கொடுத்தோமோ சினிமாவுக்கு வேறு ஆடியன்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சது கொடுக்கணும் ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி தான் அண்ணன் என்ன நீ ப்ராங்கில் எப்படி பண்ணுறியோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நடிக்கிறது நீ பத்து வருஷமாக எப்படி ஆசைப்பட்டியோ அந்த நடிப்போன்னு நீ யோசிச்சு அப்படிலாம் போயிருக்கேன் இல்லை பத்து வருஷமாக நான் எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பேன் நானி சார் தெலுங்கு ஹேக்டர் நானி சாரும் சரி இங்கே எது இப்போ நான் அது என்னோட நட்பத்தினு இவங்க நான் ஷூட்டிங் போய் பார்ப்பேன் ஓகே இப்படி நடிக்கணுமோ இப்படி பேசணுமா இந்த டியூரேஷனில் பேசணும் அதிகமாக எடுத்தால் பசங்க கேட்பாங்க நமக்கு என்ன சுற்றி இருப்பாங்க ப்ராங்கில் வந்து யாரும் சுற்றி இருக்க மாட்டாங்க இஷ்டம் என்னடா என்னடா பேசிக்கிட்டே இருப்பேன் அவங்க கூடையும் இதுவே வந்து பாரு இப்போ பாரு நான் உங்கள்கிட்ட எப்படி பேச வேண்டியதாக இருக்குது ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இல்லை இந்த படத்தில் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அப்படி தான் பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா அப்படி பேசலாம் கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன போடுவீங்கன்னு தெரியும் அதை பிராங்க்னா நான் ஓவர பண்ணுறியா அப்படி தட்டி விட்டான்னா பிராங்க்னு சொல்லி நீங்கள் சிரிப்பீங்க இதுதான் அதான் ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் இல்லை இங்கே வரும்போது இப்படி பேசலாம் அங்கே வரும்போது அப்படி பேசலாம் ஸோ அது முடிஞ்சிச்சு பட் இது வந்து வேறு இதில் வந்து அண்ணன் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டெரெக்ஷன் மியூசிக்னு எல்லாத்துலேயும் வெளுத்து வாங்கியிருக்காங்க சித்தப்பாவா நீங்கள் என்னெல்லாம் பிரிச்சுட்டார் அப்படியே மனுஷனுக்கு தூக்கமே இல்லைங்க அதை சொன்னேன் அதை அந்த வேரியேஷனை என் சேஞ்ச் பண்ணிட்டார் இல்லை 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 எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படி சொல்லிட்டு என்னை வந்து ஒரு மனுஷன் இவ்வளோ பண்ணுவார்ன்னு உண்மையாக சொல்கிறேன் ஷாக் ஆகிட்டேன் நான் ஒரு டைலாக எழுதி ஆ இது பேசு அப்படியே பேசுன்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டே இருந்ததுங்க ஒரு இப்போ தூக்கம்ன்றதை எங்களுக்கு தெரியல கண்ணும் ஹேய் அப்படி கத்துற மாதிரி ஃபீல் ஆயோ அண்ணன் கத்துறாரா வந்து ஏன்னா அந்த படம் ஒரு வாட்டி தான் வருவோம் நம்மளுக்கு சான்ஸு சும்மா சும்மா வராது ஸோ அந்த வர்ற சான்ஸ் நம்ம விட்டுக்கூடாது ஏன்னா சிவகுமாரி சபத்தில் எனக்கு கொடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போல்டிங் கேரக்டர் அதாவது எனக்கும் அண்ணனுக்கு வந்து ஒரு ஃபைட்டிங்கும் சரி சென்டிமெண்ட்டும் சரி எமோஷனல் சரி எல்லாமே கலந்துருக்கும் ஸோ இதோட விடக்கூடாதுன்னு சொன்னேன் பட் படம் பாருங்களேன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்கிறேன் மாதுரி மேடம் கதிரி எல்லாருமே சூப்பர் பண்ணியிருக்காங்க அதான் நான் சொல்கிறேன் நான் படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நான் சொல்ல தேவை ஆடிஷன் வச்சாங்களா ப்ரோ ஆ ஆடிஷன் வைக்கிறது இல்லை இல்லை எனக்கு ஆடிஷன் சொல்ல எனக்கு என்ன சொன்னார்னு வீடியோ பார்த்துருக்கேன்டா சூப்பராகுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் என்னை வந்து லோகேஷ் கனராஜனை அப்புறம் அனிருத் சார் அப்புறம் அமிதாஷ் சார் அப்புறம் சிம்பு சார் ரீசண்டாக ஏர் முருதாஸ் சார் ஏர் முருதா எல்லாம் வாட்ஸ்அப் கால் பண்ணிட்டு நான் ஏர் முருதாஸ் பேசிகிட்டு முடியல ஐயோ இவர் தானே இல்லையான்னு கன்ஃபியூஷனு அப்புறம் சொன்னார் இல்லைப்பா இந்த மாதிரி கமல்ஹாசன் சார் ஆஃபீஸ் முன்னாடி தான் நான் இந்த மாதிரி போய்ட்டு இருக்கு அப்படி சம்திங் என்கிட்ட பேசினார் நிறைய ஆக்டர்ஸுங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் எனக்கு வந்து பார்க்குறேன் ஃபாலோ பண்ணாங்க சொல்கிறேங்க நீங்கள் பேங்க் போ லொக்கேஷன் வந்து இப்போ கேட்பாங்க நீ பேங்க் போலிடா பேங்க் சீக்கிரமாக போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு ஸோ மாதிரி தான் ஆதி அண்ணன் கூட இதை பார்த்து சொன்னால் அந்த மாதிரி படம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் அது தானே வாழ்ந்துட்டுருக்கேன் சான்ஸ் அப்படின்னா கொடுத்தாரு பயன்படுத்திக்கிட்டேன் போயிட்டுருக்கேன் இது ஆனால் அதை சொல்கிறேன் என்னோட டீம் ஃபைனலி பரத்தும் சரி தமிழ் விண்ஸ் தளபதி ரசிகருக்கும் சரி அதே போல் பிஎஸ்ஆர் ஃபேமிலி என்னோடய ஃப்ரெங்க்ஸ்டார் ராகுல் ஃபேமிலி எல்லாருக்கும் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கணும் அவ்வளோதாங்க நண்பர் நாங்கள் பரதையுமே வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரும் வந்து படங்கள் பண்ணிகிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் வந்து அவரோட படங்களை நாங்கள் உங்களை எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக நானும் பரத் அதான் ஃபைனலி பாரத் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அது ரொம்ப நாள் ஆசை எனக்கும் அப்படி தான் ஏன்னா இப்போ ரீசெண்ட் ஆல்மோஸ்ட் மச்சா கூட பண்ணணும் சீக்கிரம் வந்துடுறா நீ வீடியோ போடல வீடியோ போட்டு வந்துடுறா அப்படின்னு இருக்கேன் கேப்பா நான் என்னால் முடிஞ்சால் தான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தையும் கை கொட்டு காப்பாற்றிக்கிட்டு போயிட்டு ஏதாவது முடிஞ்சிச்சுன்னா அவன் பிடிச்சி தூக்கிடுவேன் முடிச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கு கொடுத்துருவான் அடுத்த அடுத்தப்பில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு நீங்கள் இங்கே ஷேர் பண்ணலாம் அடுத்தடுத்தது வந்து எனக்கு வந்து முடியாதது சார் ஆ இல்லை ஆக்சுவலி ஒன்றும் இல்லை நான் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சாரோட ஆச்சுவர் ராஜேஷ் மேடமோட படம் போய்ட்டுருக்கேன் தினேஷ் சார் டேரெக்ஷனில் ஸோ அது நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு அதாவது ஒரு ஹீரோட ட்ராவல் பண்ணுற கேரக்டர் ஸோ அது ஒரு அது மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன்ப்பா அதுக்கப்புறம் நான் இன்னும் கேட்கல வந்துச்சுன்னா கண்டிப்பாக விட மாட்டேன் அவ்வளோதான் சித்தப்பாவா நீங்கள் என்ன அட்வைஸ் எல்லாம் இருக்கீங்க இப்போ எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு இப்பா பண்ணனுக்க சித்தப்பா எப்பப்பா போதும் பார்க்குறேன் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஸ்டேஜில் உட்காந்துருக்க பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் சோஷியல் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம் இல்லை என்ன பேசுன்னு தெரியல கதிரை எல்லாம் பேசிட்டான் இதான் நான் நோட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் அவனே டிக் போட்டு பேசிட்டான் சிவகுமாரின் சோதம் படத்தை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலி இது வரைக்கும் என்னோட பிராங்க் வந்து சில பேர் பார்த்துருப்பாங்க சில பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க பிராங்க்னால ஜென்ரலாக இருக்கும் அந்த அந்த என்னடா இது பிராங்க்கிறது மாதிரி இருக்கும் சில பேர் வந்து சூப்பராக்டா பிராங்க் அவ்வளோதான் அதோடு தான் பட்டு நம் என்னோடய ப்ரேங்க் வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க செலிப்ரிட்டிஸ் பார்த்துருக்காங்க விஷ் பண்ணியிருக்காங்க பட் அது விஷ் பண்ணது இல்லாமல் ஒரே ஒரு கால் வருது அந்த காலில் வந்து நான் ஹிப்பாப் ஆதி பேசிகிட்டு இருக்காங்க என்னை எவ்வளோ ப்ரேங்க் பண்ணுறேன்னு நினச்சிட்டேன் அவர் ஸ்டைல்லையே ஒரு சொல்லிட்டேன் இல்லைப்பா நான் வந்து வேறு படம் இருக்கேன்னு சொன்னேன் அப்படிங்களா சரி இல்லைப்பா நான் வந்து உண்மையாக ஹிப்பாப் தம்ளாதி ஆனால் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவேனே ஆனால் நான் சாரிண்ணு சொல்லிட்டு பேசி அப்புறம் சொன்னார் ஆஃபீஸ்க்கு வாங்க ஒரு கேரக்டர் இருக்குது இந்த மாதிரி சித்தப்பா கேரக்டர் இருக்குது பண்ணுங்க எனக்கு நம்பவே முடியல உண்மையாகவே இது எனக்கு கேரக்டர் வந்து சரி பண்ணிடலாம் படம் இப்போ பன்னெண்டு வருஷ கனவு எங்கெங்கேயோ சுற்றி எந்தெந்த இந்த உண்மையாக போனால் இந்த லேபில் கூட நின்ற கூட என்ன பண்ண விடல பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னால் முடியல இப்போ இங்கே ஒன்று நின்று இருக்கிற காரணத்துக்கு எப்படி சொல்கிறது என்ன சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அப்புறம் ஆதி எனக்கு ரொம்ப நன்றி அது என்ன சொல்லணும்னு தெரியல பட் அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் சொல்லும்போது சார் ஜாலியாக இருக்காங்களே எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க இந்த கதிர் ஜாலியாக இருக்கார் அருண் சார் அதான் கேமராமேன் ஜாலியாக இருக்காங்க அம்மா கேரக்டர் மாதுரி மேடம் எல்லாம் ஜாலியாக இருக்காங்களே பார்த்தேன் என் கேரக்டர் வரும்போது தான் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு இந்த டென்ஷனு இல்லை நீ ப்ராங்க் பண்ணக்கூடாது இந்த ப்ராங்க்கிறது மூ அந்த ஃபேஸ் கட்ட நீ கட் பண்ணிடு இந்த ப்ராங்க்கிறது ஃபீல் எடுத்துரு நீ ஒரு நடிகை உனக்கு எப்படி ஆசை இருந்ததோ அது மட்டும் நீ இன்புட் பண்ணு அப்புறம் இல்லை நம்ம டப்பிங்கில் பேசிக்கலாம் கேமராவில் பண்ணிக்கலாம் அந்த தாட் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எயிட்டிஸ்க்கு முன்னாடி எப்படி ஒரு பர்ஃபெக்ட் டைலாக் முடிச்சு உடனே படத்தை முடிச்சு கொடுக்குறோம் ப்ரொடியூசருக்கு வந்து இந்த இஷ்யூ கூட அந்த மாதிரி என கொண்டு போய் ரொம்ப டஃப்புங்க ரொம்ப டஃப்புங்க அதாவது எவ்வளோ ஜாலியாக இருக்கிற இப்போ பண்ண வந்து உண்மையாகவே அந்த இடத்துக்கு வேலைக்குன்னு வந்துவிட்டால் எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கணும் ஸோ அதில் தான் இந்த இன்புட்டு இந்த இந்த எப்படி சொல்கிறது அவுட்புட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கார் அண்ணன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நான் எப்படி சொல்லணும்னு தெரியல ஒரு ஒரு பிராங்க் சாதாரண ஒரு யூடியூபர் அது வந்து தேர்ந்தெடுத்து நீ எந்த ஜாதி எந்த மொழி எந்த இடம் இந்த ரெக்கமெண்டேஷன் அதெல்லாம் இல்லை டேலண்ட் இருக்கா வா நீ உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன் பயன்படுத்திக்கிறது தான் மேலே ஏறி போய்ட்டு இல்லைனா போயிட்டேரு அவ்வளோதான் அந்த ஒரு தாட்டில் தான் கொடுத்தாரு ஸோ நான் அந்த பயன்படுத்திக்கிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படத்தில் வந்து எனக்கு நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு நன்றி அப்புறம் சத்யஜோதி சார் அவர் வாயிலே எனக்கு ஃப்ரங்க்ஸ் சார் ராகுல் சொல்லும் நான் உண்மையாக இங்கே இருக்கேன் நான் கணவானுன்னு யோசித்தேன் ரொம்ப தேங்க்யூ சார் இந்த மேடியில் உட்காந்துருக்கா அப்பா ரொம்ப நன்றி அப்பா உண்மை அப்பா ஆ அப்பா நன்றிப்பா அப்புறம் எல்லாம் சார் டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க மாதுரி மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் ஹிந்தியில் பேசி என்னை நல்லா பூஸ்ட் அப் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் ஆ இன்னொரு விஷயங்க நிறைய பேர் டீனானு டீனான்னு சொன்னாங்க ஒரு ஒரு இடத்துல என் ஒய்ஃப் பேர் ஹீனாங்க பிரச்சனையாக போய்ட்டுருக்கு அது சொல்லிடுறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க தேங்க்ஸ்ங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க